the bell icon on YouTube and don't miss another update. ஒரு நாட்டோட எல்லைகள் அப்படின்னா அது என்றைக்குமே பாதுகாப்பாக இருக்காது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் சில பிரச்சனைகள் கைமீறி போகும்போது அந்த பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு உஷ்ணம் நிலவரதை நம்மளால் பார்க்க முடியும். தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு பாகிஸ்தானோட எல்லை என்றைக்குமே உஷ்ணம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். சீனாவோட எல்லையும் அதே போல தான். ஆனால் கடந்த ஆட்சியாளர்கள் அதில் கடுமை காட்டாததுனால சீனா இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் திரும்பி போகிறதும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறி மாறி இருந்துச்சு. இப்போ அந்த எல்லைகள்லையும் கடுமை காட்டது அப்புறம் சீனா மிகப்பெரிய ஒரு அளவில் படைகளை நிறுத்தி செலவுகளை கூட்டலாம் அப்படிங்கிறது தான் சீனாவோட தந்திரம். என்றைக்காச்சும் ஒரு சமயம் ஒரு சின்ன இடைவெளி கிடைச்சாலும் அந்த பகுதிகளில் ஆக்கிரமித்து அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைன்னு இழுத்தடிச்சு பெரிய ப்ராசஸாக கொண்டு போயிட முடியுங்கிறதான் சீனாவோட முழு நம்பிக்கை. அதைத்தான் இப்போ கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் பிரச்சனையை ஆரம்பித்து இப்போ பல மாதங்கள் போய் வருஷங்களும் மாறிடும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவை பல வழிகள்லையும் சைனா டார்கெட் பண்ணிச்சு. அதில் அண்டை நாடுகளை பூராமே இந்தியாவுக்கு எதிராக திரும்புறதுக்கான ஒரு வேலையை ரொம்ப தீவிரமாக பார்த்துச்சு. ஆனால் அதில் படு தோல்வி அடைஞ்சிச்சுன்னு தான் சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பர்மாவில் இப்போதைக்கு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றி இருக்கு. இதிலிருந்து இந்தியாவுக்கு ஏதாச்சும் அழுத்தம் வருமா அப்படின்னு கேட்டால் இந்தியாவுக்கு எந்த விதமான அழுத்தங்களும் கிடையாது அப்படிங்கிறதான் டெல்லி வட்டாரத்தில் சொல்லப்படுற விஷயமா இருக்குது. உதாரணமாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரக்கூடும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஸ்மெல் பண்ண பட்டதால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் இராணுவ தளபதிகளும் அங்கே விசிட் பண்ணாங்க அப்படின்னு பேசிக்கப்படுது. அதையும் தாண்டி இப்போ அங்கே இந்த நிகழ்வு நடந்ததுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் இராணுவத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க. இது நாளடைவில் எங்கே போய் விடும் அப்படின்னா இராணுவ கட்டுப்பாடுகளை குறைக்க விடும். குறைச்சா மட்டும் அடுத்த கட்டமாக என்ன செய்வாங்க அப்படின்னா இப்போ அங்கே உள்ள அகதிகள் பிரச்சனையெல்லாம் அங்கே அரசாங்கங்கள் கை வைக்கும். அரசாங்கங்கள் கை வைக்காட்டியும் உலக அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சு அந்த அகதிகளை மறுபடியும் அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டால் அந்த பகுதியை அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்கள் வசமாக ஆக்கிக்குவாங்க. உள்நாட்டு கலவரம், உள்நாட்டு குழப்பம் இதெல்லாம் கை வச்சு ஈஸியாக சைனாவுக்கு கவுண்டர் கொடுக்க அந்த பகுதிகளை ஆக்கிரமிச்சிருவாங்கங்கிற ஒரு அச்சம்தான் இப்போ அந்த இராணுவத்துக்கு எழுந்திருக்கு. அதனால தான் இப்போ இராணுவம் ரொம்ப வேகமாக செயல்பட்டு அங்கே அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ரெண்டு விஷயமா பார்க்கப்படுது. ஒன்று, இராணுவத்தோட அதிகாரம் குறைக்கிறது அவங்க விரும்பலை. அதே சமயம் இப்போ சீனாவுக்கும் அமெரிக்கா, அமெரிக்கா இந்தியா சீனா இப்படின்னு இந்த முற்கோண வளையத்தில் நம்ம நாடு மாட்டிக்கக்கூடாது. மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னா உள்நாட்டு பிரச்சனைகளை பெருசாக வரல விடக்கூடாது. ஏறக்குறைய இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை மிக சீக்கிரம் அழுத்த முடியும் அமெரிக்கா போன்ற நாடுகள்னால. அதனால் இந்த நடவடிக்கை எடுத்தால் தான் நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ரெண்டு விஷயம் பார்க்கப்படுது. சீனா ஏற்கனவே சில இனக்குழுக்களை வச்சு அங்கே உள்ள இராணுவத்துக்கும் சரி அந்த ஆட்சி அதிகாரத்துக்கும் ஒரு சில இடைஞ்சல்களை கொடுத்துச்சு. அதனால் பெரிய அளவில் சீனாவுக்கு வாளாட்டுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு பேசிக்கப்படுது. இந்தியாவை பொறுத்தவரை மிக நீண்ட கால ஒரு நட்பு இருக்குது. எப்படிப்பட்ட நட்பு அப்படின்னா இந்த இராணுவ பிடியில் அந்த ஊர் இருந்தப்பையும் இந்தியா கிட்ட நட்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஜனநாயகம் மலர்ந்ததுக்கப்புறம் இந்தியாவோட நட்பு இருந்துச்சு. அந்த நாட்டுக்கான ஒரு தனியான ஒரு அணுகுமுறையை தான் இந்தியா தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்குது. அதோட ஒரு பகுதியாக தான் இராணுவ தளபதி அங்கே போயிட்டு வந்தார். அதனால் இது முற்றிலும் உள்நாட்டு விஷயம். ஆனால் இது நமக்கு நெகட்டிவாக மாறாமல் இருக்கிறக்கு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்தியா ஏற்கனவே எடுத்திருக்கு. அதனால தான் ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப மோசமாக இல்லாமல் ஓரளவுக்கு வெளிப்படையாக விட்டுருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதே போல் இலங்கையை இப்படி எப்படி கையாள போகிறோம் அப்படிங்கிறதான் இந்தியாவோட அடுத்த கட்ட ஒரு செக் பாயிண்ட்டாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ஏறக்குறைய அங்கேயுமே ஒரு சர்வாதிகார ஆட்சி தான். அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு அடுத்து இரு நபர்களை கொண்டு வந்தால் அவங்க செய்யாத ஜோக்கர்தனமே இல்லை. அதனால் வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் இதே நபர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ ராஜபக்சே சகோதரர்கள் பெரிய அளவில் சீனா இந்தியா சீனா இந்தியான்னு மாற்றி மாற்றி போனாலும் அவங்களுக்கான பெனிஃபிட்டை தொடர்ந்து அடைஞ்சிக்கிட்டே வராங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. எந்த அளவுக்கு அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு அவங்க நிர்வாக ரீதியாகவும் சரி தனிப்பட்ட ரீதியும் சரி மிகப்பெரிய பலன்களை இந்தியாக்கிட்டேயும் சரி சீனாக்கிட்டேயும் அடைஞ்சிக்கிட்டே வராங்க. ஆனால் இந்தியாவுக்கு பெரிய அளவில்
இது பிடிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் முக்கியமான விஷயம், இது அமெரிக்காவுக்கும் பிடிக்கலை. அதை மாதிரி விஷயங்களை ஒழிச்சு கட்ட இந்தியா சில அதிரடி நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க போது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு காலத்தில் இவங்களை அதிகாரத்துக்கு வரவிடாமல் எவ்வளவு சுலபமாக தடுத்தாங்களோ அதே போன்ற வேறு சில நடவடிக்கைகளும் சீனா பக்கம் செல்லாமல் இருக்க அமெரிக்காவோட அழுத்தம் ப்ளஸ் இந்தியாவோட ராஜதந்திரம் ரெண்டும் சேர்ந்து இலங்கையில் விளையாடுறதுக்கு ஒரு சில திட்டங்கள் தயாராகிக்கிட்டு இருக்குன்னு பேசிக்கப்படுது. எது எப்படின்னாலும் தொடர்ந்து இந்த ரெண்டு நாடுகளுமே வெவ்வேறு அணுகுமுறையில் இருக்குது. சீனா பக்கம் சாயாமல் இருக்க இந்தியா பல நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வருது. இந்தியாவுக்கு உள்நாட்டில் உள்ள பிரச்சனையை பெருசுபடுத்த பல நபர்கள் பல விதத்தில் முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க. அதில் ஒன்று விவசாய போராட்டம். சம்பந்தமே இல்லாமல் மிகப்பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் ஃபாலோவேர்ஸை வச்சுருக்கக்கூடிய நபர்களை தூண்டிவிட்டு அவங்கக்கிட்ட சில டீல்கள் பேசி சில நபர்கள் அந்த ஃபார்மர் விஷயத்தை வைரலாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இங்கே உள்ள ஊடகங்களும் அதை பெருசு பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போட்ட அந்த ட்விட் போட்ட அந்த செலிப்ரிட்டிஸ் யாருக்குமே இந்த பிரச்சனை என்னன்னு தெரியாது. அதே சமயம் இந்த விஷயம் வைரல் ஆகிறனால இங்கே உள்ளூரில் உள்ள விவசாயிகளுக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏதோ ஒரு வெளிநாட்டு அரசியல்வாதிக்கு வெளிநாட்டு அரசியல் செய்கிறக்கு மைலேஜை தேடி கொடுக்கும். அது கனடாவில் ஓட்டு அரசியலாக மாறும். அதை தாண்டி ஐநா சபை போன்ற இடங்களில் இந்தியாவுக்கு செக் வைக்கிறதுக்கு சீனா, அமெரிக்கா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தான் உதவப்போகுது. இதுக்கையும் மீறி இந்த விஷயத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதான் இப்போ பொதுவான மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. எது எப்படின்னாலும் சரி, நாட்டை சுற்றி சில பிரச்சனைகள் மீண்டும் வருது. அதை சரி பண்ண மத்திய அரசு தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ மிக ஆழமாக பார்க்கப்படுது.